விழித்தெழும்பி வேகம் செல்லுவோம் சபையுரே. இதோ மணாளன் இயேசு வருகிறார், இதோ மணாளன் இயேசு வருகிறார். ராக்காலமும் செல்லுதே, பகல் சமீபமாகுதே, இருளின் கிரிய யாவையும் அகற்றுவோம். ராக்காலமும் செல்லுதே, பகல் சமீபமாகுதே, இருளின் கிரிய யாவையும் அகற்றுவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்து வீரமா சபையுரே. இதோ மணாளன் இயேசு வருகிறார், இதோ மணாளன் இயேசு வருகிறார். தேசம் பாஷை ஜாதிகள் ஒன்றுடன் இருக்குதே, தேவ அன்பும் நம்பிக்கை தணியுதே. தேசம் பாஷை ஜாதிகள் ஒன்றுடன் இருக்குதே, தேவ அன்பும் நம்பிக்கை தணியுதே. ஜீவ வசனத்தை மேலே இதோ மணாளன் இயேசு வருகிறார், இதோ மணாளன் இயேசு வருகிறார். உரைத்த அவர் வார்த்தைகள் யாவும் நிறைவேறுதே, யூதரும் தம் நாட்டை மீண்டும் பெறவே. உரைத்த அவர் வார்த்தைகள் யாவும் நிறைவேறுதே, யூதரும் தம் நாட்டை மீண்டும் பெறவே. சீயோனின் விலையும் சீக்கிரம் முடியுதே, நடந்து செல்லுவோம். சிறாய் நடந்து செல்லுவோம், விழித்தெழும் விவேகம் செல்லுவோம் சபையுரே. இதோ மணாளன் இயேசு வருகிறார், இதோ மணாளன் இயேசு வருகிறார். தலைகளை உயர்த்துவோம் நம் ரட்சிப்பு நெருங்குதே, நிலையான நகர வேறிங்கில்லையே. தலைகளை உயர்த்துவோம் நம் ரட்சிப்பு நெருங்குதே, நிலையான நகரம் வேறிங்கில்லையே. நித்திய கன மகிமை கிணையாகுமோ, இக்கால பாடு துன்பம் யாவுமே, இக்கால பாடு துன்பம் யாவுமே. விழித்தெழும் விவேகம் செல்லுவோம் சபையுரே, இதோ மணாளன் இயேசு வருகிறார், இதோ மணாளன் இயேசு வருகிறார். சற்று நேர ஜீவியம் இங்கழிந்திடும் கூடாரமே, உற்றதோ கை வேலையற்ற வீடங்கே. சற்று நேர ஜீவியம் இங்கழிந்திடும் கூடாரமே, உற்றதோ கை வேலையற்ற வீடங்கே. ஏகமாய் பொறுபெலும் தரித்து தீரமாய் சுராதி ஜீவன் வைத்து வாருமே, சுராதி ஜீவன் வைத்து வாருமே. விழித்தெழும் விவேகம் செல்லுவோம் சபையுரே, இதோ மணாளன் இயேசு வருகிறார், இதோ மணாளன் இயேசு வருகிறார். Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Dodra 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 dodra. Praise the Lord, 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 praise the Lord. Kadadi samudaya stotram annu. Praise the Lord, 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 praise the Lord. Inda aashirvadikkapattadukkaga stotram annu. Praise the Lord, 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 praise the Lord. கத்தரை ஆராதிக்க இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்தவளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. விசேஷமாய் இந்த சுத்திரிப்பு கூட்டங்களை தேவன் நம்மை நேசித்து நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிற கர்த்தர் இந்த நாட்களில் இறங்கி வந்து ஆவிக்குரிய லேவியர்களாகிய நம்மை சுத்திகரித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
praise the Lord, 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 praise the Lord. ஒவ்வொரு கூட்டத்திலும் கர்த்தர் எழுந்தருளி நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. தம்முடைய விலையேறப்பட்ட புண்ணிய ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை பரிசுத்தமாக்கினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தம்முடைய கிருபையினால் நம்மை பரிசுத்தமாக்கினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ராம். தம்முடைய நாமத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தம்முடைய ஆவியினால் நம்மை பரிசுத்தமாக்கினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆவிக்குள்ளாக்க முடியாய், உயிர்ப்பிக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு பேச முடியாய், ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு பேசும் அன்றைக்கிட்ட சாவே ஜனங்களை தேடி சென்று உபதேசித்தவர். ஓ, ஆலயங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்த பிரசங்கித்த தெய்வம் ஆண்டவரே, இன்னைக்கு பூர்ணத்தின் சுவிசேஷத்தினை பிரசங்கிக்க முடியாது, நீர் இறங்கி வர முடியாது சொல்லிக்கிறோம். உடைய வார்த்தைகளை அனுப்புங்க தாவே, உடைய வசனங்களை அனுப்பும் ஆண்டவரே. உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். கடந்து வருகிற எல்லாருக்கும் இந்த கூட்டம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய், ஆவிக்குரிய ஜீவித்துக்கு ஒரு பெரிய முன்னேற்றமாய், ஒரு அடிக்கல்லாய் கர்த்தர் மாற்றி தர முடியாது ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பதிலும் ஆவிக்குள்ளாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவையான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவையான வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா 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 முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை நடத்த முடியாக நீர் எழுந்தில் இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பதிலையும் ஆவிக்குள்ளாக்கும், ஒவ்வொருவரையும் உயிர்ப்பையும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த கூட்டம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு புதிய ஜனங்களுக்கும், ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பிரயோஜனமாய் அமைய உதவி செய்யும். முற்றிலுமாய் இந்த ஆராதனை முழுவதையும் முடித்து பதத்தில் சமர்ப்பிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீ நைந்த நீ சென்னை
Bye.
கல்வாரி நட்பின் வெள்ளோ நீ கரை பூரண்டு ஓடுவே நீரே கல்வாரி
Bye.
இந்த நேரத்தை எல்லாரும் பயன்படுத்துவோம். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனுடைய வல்லமையினாலே ஒன்று கூட நம்மை நாம் பலப்படுத்த முடியாக சமர்ப்பிப்போம். இத ஒரு அருமையான ஆவிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல நேரம். ஆமா, எல்லா மனிதர்களுக்கும் இது கிடைக்காது. ஆவிக்குரியவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காது. கர்த்தர் நம்ம ஜீவனோடு வைத்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற முடியாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஒரு ஆயத்தத்தோடு கிருபையார் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மை சுத்திகரித்தார். ஆமென். கர்த்தர் தான் நம்மை பரிசுத்தமாக்கினார். கர்த்தர் தான் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவினார். அவருடைய அன்பு இன்றைக்கும் நம்மேல் அதிகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒரு பாலைவனம் போல இருந்தோம், ஆனால் கர்த்தரோ நம்மை செழிப்பான நிலமாய் மாற்றினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத கிடந்த என்னை கர்த்தர் செழிப்பாய் மாற்றினார். அவருடைய கிருபை, அவருடைய சுத்திகரிப்பு, அவருடைய வல்லமை என்னை இப்ப செழிப்பாய் மாற்றினது. திருக்கரவலம் திருமிகு திருமிகிதமாம் சீதான்யா. எல்லாரும் கண்களை போடுவோம், தலையை உயர்த்துங்க, கீழப்படாதீங்க, முழங்கால் போடுங்க. நல்ல வர்ஷிப் பண்ணணும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, கர்த்தர் இவ்வளவு பலவீனங்களின் மத்தியிலும், இவ்வளவு தோல்விகள் சோர்வுகள் மத்தியிலும் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார் பாருங்க. அதான் பெரிய மகிமை. ஹல்லேலூயா. முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. அது ஒரு வர்ஷிப், அது ஒரு தெய்வீகமா செய்யணும், நம்ம அழகா செய்யணும். ஆமா, உனக்கு முழங்கால் போட முடியலையா? கர்த்தர் பலப்படுத்துவார், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவார். ஆமா, நீங்க எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க, நான் ஒரு கசப்பான கனி தந்த ஒரு திராட்சை கொடி. என்னை இயேசு தேடி வந்த ஒரு காலங்களிலே நான் கனியற்ற ஒரு அத்தி மரம், நான் ஒரு அவாந்தர வழி, நான் ஒரு பாலைவனம் போல இருந்தவன். கர்த்தர் என்னை மன்னித்து அவர் என்னில் கால் வைத்து என்னை தொட்டு என்னை சுத்தம் பண்ணி இன்னைக்கு என்னை செழிப்பாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நான் பச்சையான ஒரு ஒலிவ மரம் போல தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஹல்லேலூயா ஒரு செழிப்பான தோட்டமாய் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திடமானியா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் இஸ்ரவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் திசைகட்டு போய் சிறைப்பட்டு போய் செதறி போன பின்பு கத்தர் அவர்களை துரத்தும் பொழுது அந்த தேசம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இன்னும் சொல்ல போனால் உப்பு விதைக்கிற ஒரு தேசமாய் மாற்றப்பட்டது என்று தீர்க்க தரிசன புஸ்தகங்களில வாசிக்கிறோம். ஆனால் கத்தர் அந்த ஜனத்தை மறுபடி கூட்டி சேர்த்தார். இன்றைக்கு அது கனிதரும் தேசமாய் மாற்றப்பட்டது. சுத்தி இருக்கப்பட முடியாது, இனி மீட்பு கிடையாது, இனி ரட்சிப்பு கிடையாது, இனி விசுவாசம் கிடையாது, இனி இந்த மனிதன் தேரமாட்டான் என்று சொன்னவர்கள் தான் நாம் எல்லாரும். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் நம்மேல் பட்டபோது, ஹல்லேலூயா, அவருடைய கண்கள் நம்மேல் பட்டபோது, ஓ, நம்மை கர்த்தர் கனிதரும் தோட்டமாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா, கர்த்தரனை மாற்றினார். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? ஆவியானவர் ஆவியானவர் ஹல்லேலூயா அமேன். உன்னை செழிப்பாய் மாற்ற விரும்புகிறார். இதோ செழிப்பான இடத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து விட்டு விட்டார். ஹல்லேலூயா ரிபக்கா ரபக்கா சிடா சியா ரபா லாம் சிடா ஆம். இதுவரை நீ போர்த்திக் கொண்டிருந்தது ஒரு அழுக்கான கந்தை, இதுவரை நீ போர்த்து கொண்டிருந்தது ஒரு நிந்தை, அவமானம். உனக்குள்ளே எந்த கிட்ட எவ்வளவு கிட்ட தன்மைகள் உண்டோ அவ்வளவு உனக்குள் இருந்தது. எந்த நன்மையும் இல்லை, உன்னை மனிதர்கள் வெறுத்தார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரித்து எல்லாரும் நேசிக்கத்தக்கதாக, அமேன், உன் மூலமாயும் தேவன் கிரியை செய்ய முடியும் என்கிற நிச்சயத்தையும் நம்பிக்கையையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் உன்னை அங்கீகரித்திருக்கிறார். பயப்படாதே. ஹல்லேலூயா, அவருடைய ரத்தம் உன்னை மாசில்லாதவனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் அபேட்சை உன்னை அல்லவா நாடுகிறது என்று சவுலை பார்த்து சொன்ன உடனே அவன் சொன்னான், நானா நானா எனக்கா. அவனுக்கு அன்றைக்கு ஒரு முன்னந்தொடை கொடுக்கப்பட்டது. அவன் ராஜ அபிஷேகம் பெற்றவனாய் அந்த சாமுவேலின் சன்னிதானத்தை விட்டு புறப்பட்டு போனான். இன்றைக்கு ஒரு நேர்த்தியான ஒரு பங்கு, ஒரு முன்னந்தொடை உனக்கு கொடுக்கப்படும், ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படும், உன் வாழ்க்கையே மாற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா, ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு நீங்க தருகிறார். ஹல்லேலூயா, ஒரு நேர்த்தியான பங்கு உனக்கு கொடுக்கப்பட போகிறது. பிரிக்கரமனம் சுடுபதகிதபௌதிலானிமான் தண்ணீரில் அப்பாலை எண்ணிலும் தேவன் நதியும் அன்பாய் பாயுதே. தண்ணீரில் அப்பாலை எண்ணிலும் தேவன் நதியும் அன்பாய் பாயுதே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் பொங்குதிலே. என் வறட்சியை மாற்றி
வாரியாலா சிதாத்தரா விக்கரவசத்துடானியா ஆவியானவர் உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியின் பெலன் உன்மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Thidabana, thidabana, thidabana. Hallelujah. Thibalabana, yalabana, shalabana. Come. Hallelujah.
Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Rikkara balabjada. Amen. கத்தர் உங்களில் அநேகரோடு புதிய உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் அநேகரோடு கத்தர் புதிய உடன்படிக்கை பண்ண போகிறார். ஆண்டவரே, என்னோடு உடன்படிக்கை பண்ணும் என்று எத்தனை பேர் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? முழங்கால் போட்டு சொல்லு, கத்தாவே நீர் என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணும். ஹல்லேலூயா. நான் உம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய கரத்தை நீட்டு. அவர் தன்னுடைய கரத்தை நீட்டட்டும். ஆமென். ரெண்டு பேரும் தேவ சன்னிதியிலே ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரைக்கதப கத்திடப கதபானியா. ஹல்லேலூயா. 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 புதுமினாத ஸ்தைக்கமே நா கதா. நான் உன் உள்ளத்தில் ஒரு புதிதான ஆவியை கட்டளையிடப் போகிறேன். உன்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். ஒரு நவமான இருதயத்தை நான் உன்னில் சிருஷ்டிக்கிறேன். இதுவே நான் உன்னோடு கூட பண்ணுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என் கையை நீர் பிடித்துக் கொள்ளும். உம்முடைய கையை நான் பிடித்துக் கொண்டால் ஒருவேளை சூழ்நிலைகளிலே என்னுடைய கை தளர்ந்து போகலாம். நீர் என் கையை பிடித்துக் கொள்ளுங்க தாவே. என்னுடைய இலக்கிலே கொண்டு போய் சேருவரை என்னுடைய கரத்தை நீர் விடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய கரத்தை நீட்டுகிறீர்கள்? என் கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளுங்க தாவே. ஹல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நீர் உம்முடைய கரத்தினால் என்னை பற்றிக் கொள்ளும். ஹல்லேலூயா. ரேகாதா பாலா கத்தரா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹாலா பங்கரா பாலா குடமானியா லமகரா பகத்தரா. ஆமென். கை விடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞான் அநாதனாய் ஒரு நாளும் விடுகையில்லா. கை விடுகில்லா நின்னே கர்த்தாவே, நாமத்தினால் கர்த்தன் மாலை வேளையில் கர்த்தாவை கூடி ஆராதிக்கும்படி தந்ததான
மாபெரும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் கூட்டத்தின் தொடக்கம் முதல் இந்நேரம் வரையும் உன் மகிமை பிரசன்னம் எங்களோடு கூட விளங்கினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கல்வாரி அன்பினால் நிரப்பப்படவும் ஆண்டவரே நாங்கள் புதிய ஆசீர்வாதங்கள் அபிஷேகங்கள் பெற்றுக் கொள்ள கர்த்தா உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேலையில கர்த்தாவே ராபோதன ஆராதனையாக அடியார்கள் கூடி வர உதவி செய்தரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே காலங்களையும் சமயங்களையும் அடியார்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அடியார்கள் கர்த்தாவே இந்த பரிசுத்தமுள்ள பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டது போல ஆழத்திலிருந்து ஆழத்திற்கு நாங்கள் கடந்து சென்று அடியார்கள் நாங்கள் இந்த நாட்கள் எங்களை நாங்களே நிதானித்து சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக கர்த்தா உதவி செய்திருக்கபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தாவே பங்கு பெற இருக்குதான் வந்திருக்குதான் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிறைத்து விட வேண்டும். பரிசுத்தமான வாஞ்சினாலும் கிருபினாலும் சுத்திகரிப்பின் ஆவினாலும் சுட்டெரிக்கும் அபிஷேகத்தினாலும் நிறைத்து ஆண்டவரே எல்லா வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே கர்த்த கிருப செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருடைய ஜீவத்தின் வறண்ட நிலவரங்கள் முற்றிலும் மாற்றப்பட்டு செழிப்பான நிலவரத்துக்கு கர்த்தாவே கொண்டு வரும்படியாக சமயங்களை தந்திருக்கிறேன். இன்னும் இருக்கிற சில நேரங்களில் கூட ஆழமாக அடியார்கள் வசனங்கள் மூலமாக அடியார்கள் சுத்திகரித்துக் கொண்டு இன்னும் மண்டையில் கிட்டி நெருங்கி சேர்ந்து ராபோஜன பந்தியில கர்த்தா அடியார்கள் பங்கெடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். கூடி வந்த ஜனங்களை ஆசீர்வதியும் அவளுக்கு தவையே அவருடைய நிலவரங்கள் தேவைகள் பிரச்சனைகள் அவர்கள் இருதயங்கள் நிலவரத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் அடியார்களோடு ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் பேசி ஒவ்வொரு உருவாக்கி விட வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். திட்டவட்டமான ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சுகத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஒவ்வொரு இடத்திலிருந்து கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். மீதான நேரத்தில் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தொழில்நகர பகுதி எல்லாம் கர்த்தர் முற்றிலுமாக பிரிப்பிட்டு ஆசீர்வதித்தாரும் எங்களோடு நம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் மூலமாக திட்ட தெளிவாக பேசி அழுகையோடும் கண்ணீரோடும் பந்தியில கர்த்தாவே அடியார்கள் பங்கு பெற்று கர்த்தா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள